ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மேனல் இவ்வளோ தான் சமையல் நம்ம இன்னைக்கு சமையலில் ஒரு அழகான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் என்னென்னா நம்ம டிஸ்ப்ளேல பார்த்துட்டு இருக்க கருவேப்பிலை குழம்பு இந்த கறிவேப்பிலை குழம்பு பொறுத்த வரைக்கும் ரொம்ப டேஸ்ட்டியாகவே இருக்கும் நம்ம சாப்பாடு கூட சாப்பிட்றதுக்கு அதுக்கப்புறம் தொக்கு மாதிரி பயன்படுத்துகிற நம்ம நல்லாவே இருக்கும் ஸோ வாங்க நம்ம இப்போ இந்த கறிவேப்பிலை குழம்பு எப்படி வைக்கலாங்களோ பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் தான் ஃபர்ஸ்ட்டு நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோ கொள்ளாடி போகலாம் கருவேப்பிலை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் தாளிக்க மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம் ஏன்னா அது வந்து நம்ம சமையலுக்கு நல்ல ஒரு வாசனையை தரும் ஆனா கருவேப்பிலையில் நிறைய மருத்துவ பயன்கள் இருக்கு என்னன்னா மெயினா நம்ம முடி வளர்கிறதுக்கு மற்றும் முடி வந்து நல்ல கருப்பா இருக்கிறதுக்கு இந்த கருவேப்பிலை வந்து நல்ல பயன்படுது அது மட்டும் இல்லாம இந்த கருவேப்பிலையில விட்டமின் ஏ பி சி அப்புறம் வந்து அதில் கால்சியம் இரும்பு சத்தெல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பெல்லாம் கரைச்சி நம்ம கொலஸ்ட்ரால் லெவலை வந்து ஈக்குவலாக வைக்கிறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்குது ஸோ நம்ம வந்து இதை நம்ம நார்மலாக சமையலில் பயன்படுத்தும் போது முழுசாகவே போடுவோம் முழுசாக போடும்போது நான் கொண்டு நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து ஒதுக்கி தான் வைக்கிறோம் ஸோ அதோ நீங்கள் வந்து இந்த மாதிரி குழம்பு மாதிரி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம அந்த கரியப்பில் இருக்கிற மொத்த சத்துக்களும் நமக்கு வந்து கிடைக்கிற மாதிரி இருக்கும் இது இந்த குழம்புல மட்டும் இல்லாமல் நீங்கள் நார்மலாக வீட்டில் குழம்பு பண்ணும்போதும் நீங்கள் மசாலாஸ் அரைக்கும் போது அது கூட கருவேப்பிலையை போட்டு அரைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கருவேப்பிலையை சத்து முழுசாகவே உங்களுக்கு கிடைக்கும் ஸோ வாங்க இப்போ நம்ம குழம்பு இப்படி பண்ணலாம் பார்க்கலாம் குழம்பு பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் என்ன சேர்த்துட்டு நான் வந்து ரெண்டு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்க்க போகிறேன் கருவேப்பிலை நீங்கள் பறிச்சிட்டு அது தண்ணியில் அலசி லைட்டாக அந்த தண்ணி போகிற வரைக்கும் காய வச்சுக்கோங்க காய வச்சதுக்கப்புறமா இந்த பாத்திரத்தில் சேர்த்துட்டு நல்லா வதக்கணும் வதக்கிறது எதுக்காக அப்படின்னா நம்ம மிக்சியில் நாமில் சேர்க்கும் போது அந்த மசாலா கூட சீக்கிரம் பொடியாது ஸோ அது வந்து இதை இந்த மாதிரி நீங்கள் வதக்கி சேர்க்கும் போது நம்ம அரைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் நம்ம இந்த குழம்புக்கு அதுக்காக தான் நம்ம வந்து வறுத்து சேர்க்க போகிறோம் இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டு அதை வந்து ஒரு தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க அது உரமாக இருக்கட்டும் அதுக்கப்புறமா ஒரு சின்ன மசாலா ரெடி பண்ணணும் அதுக்காக அதே பேனில் மீதி இருக்கிற எண்ணெயில் கொஞ்சமாக கடலைப்பருப்பு கொஞ்சமாக மிளகு கொஞ்சம் சீரகம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க லைட்டாக வதங்கி அது கொஞ்சம் அதோட அந்த கொஞ்சம் வாசனை வரும் நம்ம ஜீரகத்தோட அந்த மிளகோட வாசனை கொஞ்சம் வரும் வாசனை வரும்போது நம்ம அதில் கொஞ்சமாக தேங்காய் சேர்க்கணும் தேங்காவும் நல்லா நல்லா வதங்கணும் அதாவது நல்ல அந்த அதோட அந்த ஈரப்பதம் எல்லாம் போயிட்டு நல்ல ஒரு ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும் இந்த மாதிரி நல்லா வதக்கும் போது தான் நம்ம வந்து ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா சீக்கிரம் கெட்டு போகாது இல்லைனா சீக்கிரமே கெட்டு போயிடும் ஸோ இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி நல்லா வதங்கினதும் அதை வந்து நம்ம கறிவேப்பிலை எடுத்து வச்சுருக்கிற அதே பாத்திரத்துக்கு மாற்றி ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க மையம் அதுக்கப்புறமா கறிவேப்பிலை குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம ரெண்டு மூணு நாள்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எண்ணெய் நான் வந்து நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன் அதில் தாளிக்கிறதுக்காக கொஞ்சம் கடுகு கொஞ்சம் உளுந்த பருப்பு கொஞ்சம் கடலை பருப்பு அப்புறம் கொஞ்சம் சீரம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அது கொஞ்சம் பொறிஞ்சதும் அது கூடவே கொஞ்சமாக வத்தல் மிளகாய் வத்தல் மிளகாவும் கொஞ்சம் காய்ஞ்சதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் கறிவேப்பில் சேர்த்துக்கோங்க பச்சை கறிவேப்பிலை சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுட்டு அதை நம்ம வெங்காயம் சேர்க்கணும் வெங்காயம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பத்து சின்ன வெங்காயமும் ஒரு ஆறு பல் பூண்டும் எடுத்து வச்சுருக்கேன் அதை சின்ன சின்ன கட் பண்ணிவிட்டு அதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதனால் கொஞ்சம் வதக்கிக்கோங்க வதக்கினதுக்கப்புறமா நம்ம டிஷ்ஷுக்கு தேவையான அளவு அந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து வதக்கிக்கோங்க உப்பும் நம்ம டேஸ்ட்டுக்காகவும் வெங்காயம் வந்து சீக்கிரம் வதங்கிறதுக்காகவும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் நான் உப்பு சேர்த்துக்க போகிறேன் உப்பு வந்து நான் ஃபஸ்ட்டும் சேர்த்துட்டேன் அதுக்கப்புறம் இடையிலையும் ஒருக்கா சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் முதல்லே உங்களுக்கு மொத்தமாக தேவையானதை சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம் உப்பை சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கி மசீர அளவுக்கு ஆகணும் ஏன்னா நம்ம வந்து குழம்பு வைக்கும்போது திரு திருன்னு தெரியக்கூடாது நல்லா வதங்கணும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக தக்காளி நான் வந்து சின்ன தக்காளி கிடைக்கல நல்ல பெரிய தக்காளியெலாம் பாதி தான் எடுத்திருக்கேன் இது ஒரு பெரிய தக்காளியில் பாதி தக்காளி உங்களுக்கு வந்து சின்ன சைஸ் கிடைக்குதுன்னா ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதில் பாருங்கள் தக்காளி நல்லா மசியணும் வேணும் மசிஞ்சி இந்த மாதிரி அதுக்கு எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து ஃபஸ்ட் முதல்ல ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த மசாலா அதாவது நம்ம கறிவேப்பில அதுக்கப்புறம் தேங்காய் நல்ல மிளகு அதெல்லாம் போட்டு இருந்தோம் இல்லையா அந்த மசாலாவை நம்ம இதில் சேர்க்கணும் மசாலா நம்ம வந்து தண்ணி ஊற்றி நல்ல மையாக வச்சுக்கோங்க ரொம்ப தே மையாக அரையணும் அரைச்சா சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக புளி தண்ணி ஒரு சின்ன அளவு ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சு அதையும் கரைச்சி சேர்த்துருக்குறேன் தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி நான் வந்து அந்த மசாலாவை அரைச்ச அந்த மிக்ஸியை வந்து கழுவி சேர்த்துருக்குறேன் நீங்கள் வந்து நாமல் தண்ணியும் சேர்த்துக்கலாம் ஏன்னா முதல்ல நம்ம சேர்க்கும்போது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும் ஏன்னா நம்ம வந்து ரொம்ப வந்து இதை கொதிக்க வைக்கணும் அதுக்காக தான் ஸோ நீங்கள் உட ஃபஸ்ட்டு தண்ணி கம்மியாக வச்சிங்கன்னா கொதிக்கும் போது அடி பிடிச்சிரும் அதுக்கப்புறமா இதில் மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக மிளகாய் தூள் அப்புறம் மல்லித்தூள் அதுக்கப்புறமா கொஞ்சமாக சீரகத்தூள் சீரகத்தூள் கொஞ்சம் சேர்த்து சேர்த்துக்கோங்க அப்புறமா கொஞ்சமாக வெந்தயம் பொடி ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு மசாலா அரைக்கும் போதும் கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துருக்கோம் அதனால் வந்து இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு லைட்டாக மூடி போட்டு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கொதித்து வந்ததும் இதை மூடி போட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா மூடி போட்டு ரொ அடுப்பை ரொம்ப சிம்மில் வச்சு ரொம்ப குறைவான தீயில் வச்சு ஒரு அஞ்சு முதல் எட்டு நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க வைங்க அப்போ இந்த மாதிரி சுண்டி வந்துடும் தீ அதிகமாகச்சிங்கன்னா அடி பிடிச்சிடும் இங்கே பாருங்கள் நம்ம முதல்ல விட்ட எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு மேலே வந்திருக்கு இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம குழம்பு இறக்கணும் அப்படின்னா நமக்கு சுவையான கறிவேப்பிலை குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த குழம்பு பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும் இந்த ரெசிபி தெரிஞ்சவங்களுக்கு ஓகே பிரச்சனை இல்லை தெரியாதவங்க இன்னைக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இன்னைக்கு ஒரு வீட்டில் நல்ல பேர் எடுக்கலாம் அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்துல இருக்க பெல்லைக்கனை க்ளிக் பண்ணுங்கள் மீண்டும் இன்னும் ஒரு நல்ல ஒரு ரெசிபியோடு நம்ம மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் நல்லதே நல்ல நல்லமுடன் வாழ்வோம் நன்றி